லும்பினி பௌத்த பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் பெயரில் இருக்கை ஒன்றை அமைக்க இந்தியாவும் நேபாளமும் ஒப்புக்கொண்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் புத்தபிரான் மகாபிரி நிர்வாகமடைந்த குஷின் நகரில் சுற்றுலா பயணிகள் மற்றும் யாத்திரிகர்களை அதிக அளவில் ஈர்க்கும் விதமாக கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஒருநாள் பயணமாக நேபாளம் சென்ற பிரதமர் நரேந்திர மோடி லும்பினியில் புத்த ஜெயந்தி நிகழ்ச்சியில் உரையாற்றினார் புத்தரின் பக்தி மார்க்கம் நம் அனைவரையும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக பிணைத்துள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டார் பிறந்த இடத்திலிருந்து எழும் சக்தி மாறுபட்ட உணர்வை அளிப்பதாக கூறிய பிரதமர் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மகாபோதியில் மரமாக வளர்ந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று தெரிவித்தார் புத்தரின் கொள்கைகளுடன் உலக பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் இந்திய நேபாள உறவுகள் அமைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் லும்பினி அருங்காட்சியக கட்டுமான பணி இந்த உறவுக்கு சாட்சியமாக உள்ளது என்று அவர் கூறினார் லும்பினி பௌத்த பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் பெயரில் இருக்கை ஒன்றை அமைக்க இந்தியாவும் நேபாளமும் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார் தாம் லும்பினி மேபாள் अपने आध्यात्मिक आशीर्वाद से मुझे कृतार्थ करता है जनकपुर में मैंने कहा था कि नेपाल के बिना हमारे राम भी अधूरे हैं मुझे पता है कि आज जब भारत में भगवान श्री राम का भव्य मंदिर बन रहा है तो नेपाल के लोग भी முன்னதாக நேபாள பிரதமர் ஷேர் பகதூர் துபாவுடன் லும்புனியில் பிரதமர் நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார் நீர் மின் நிலையம் தொலை தொடர்பு உள்பட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர் பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்தியாவுக்கும் நேபாளத்திற்கும் இடையே ஆறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது சென்னை ஐஐடிக்கும் காத்மண்ட் பல்கலைக்கழகத்திற்கும் இடையே கூட்டு முதுநிலை பட்டப்படிப்பு திட்டத்திற்கான ஒப்பந்தமும் இதில் அடங்கும் முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு லும்பினி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது நேபாள பிரதமர் நேரில் வந்து அவரை அன்புடன் வரவேற்றார் இந்திய வம்சாவளியினர் சார்பிலும் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் லும்பினியில் உள்ள புனித மாயாதேவி கோவிலுக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அங்கு வழிபாடு நடத்தினார் லும்பினி பகுதியில் கட்டப்படும் புத்த கலாச்சார மற்றும் பாரம்பரியத்திற்கான தனித்துவ மைய கட்டுமான பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் பிரதமர் கலந்து கொண்டார் இந்திய கலாச்சார அமைச்சகத்தின் நிதியுதவியுடன் இந்த மையம் கட்டப்பட உள்ளது நேபாளத்தில் கட்டப்படும் கரியமில வாயு வெளியேற்றம் இல்லாத முதல் கட்டிடமாக இது உருவாகும் தமது நேபாள பயணத்தை முடித்துக் கொண்டு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள குஷி நகர் திரும்பிய பிரதமர் அங்கு புத்தபிரான் மகாபரி பரி நிர்வாணம் அடைந்த இடத்தில் உள்ள நினைவுச் சின்னத்தில் வழிபாடு நடத்தினார் இதுகுறித்து ட்விட்டர் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ள பிரதமர் புத்தபிரான் மகாபரி நிர்வாணம் அடைந்த குஷி நகரில் சுற்றுலா பயணிகள் மற்றும் யாத்ரீகர்களை அதிக அளவில் ஈர்க்கும் விதமாக கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார்